இதை பேசுறாங்களே இந்த மனிதநேயம் மனிதநேயம்னு. இந்த மனிதநேயம் குரூப்லாம் யார் தெரியுமா? நீங்கள் டிவி நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம். பெற்றோரை அது என்ன இல்லம், பெற்றோரில் சேர்ப்பாங்களே, முதியோர் இல்லம், முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது சரியா தவறான்னு மேடை போட்டு பேசுகிறாங்க. பிடிக்கிறது சரியா தப்பான்னு பேசினா எப்படி இருக்கும், அதுக்கும் பேசுகிறாங்க. இப்போ அது வேற, பெற்றவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு கேடுகட்ட கேவலமான விஷயம். எனக்கு இதை விட ஒரு கடுமையான வார்த்தை சொல்ல தெரில, அவ்வளவு மோசமான விஷயம். அதை சரின்னு பேசுறது யாரு? இந்த மனிதனையும் பேசுற குரூப்பு. என்ன தெரியுமா வாதம்? நான் சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு மாசம் மாசம் செட்டில் பண்ணிடுறேன். என்னது செட்டில் பண்ணிடுறாங்களாம், 6000 10000 கட்டிடுறாங்களா மாசம் மாசம், அவங்க பார்த்துப்பாங்களாம். எப்படி அதுவும் சொல்ல போனா இன்னும் எப்படி டீசெண்டா சொல்றாங்கன்னா, அவங்க லெவலுக்கு இருக்கக்கூடிய வயசானவங்க இருப்பாங்கள அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருவாங்களாம். இதுதான் காரணமா ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பையானி சகீரா. இஸ்லாம் சொல்ல சொல்லுகிறது அனுதினமும் ஒவ்வொரு நாளும் படைத்தவனத்திலே கையேந்தி கேட்டு அலச்சொல்லுகிறது, ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பையானி சகீரா, எங்களை படைத்த இறைவா எங்களுடைய பெற்றோர்களை எப்படி எங்களை சின்ன வயதிலே குழந்தையாக இருக்கும்போது எங்களை வளர்த்தெடுத்தார்களோ அதே போன்று அவர்களை வளர்ப்பதற்கு உண்டான பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக இறைவா என்று இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்க சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் இப்படி பிரார்த்திக்க சொல்லுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு ஒரே ஒரு பெற்றோரோ அல்லது பெற்றோரில் இரண்டு பேர் தாயும் தந்தையுமோ இருந்தோ அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு போவதை எவன் தவறவிட்டானோ அவன் நாசமடைந்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் பெற்றோரை பேண சொன்ன மார்க்கம். இன்றைக்கு பெற்றோரை ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்துறான், ரோட்டில் விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு போறான் பொண்டாட்டி சொன்னான்றதுக்காக, என்னால் பார்த்துக்கொள்ள முடியாது வீட்டில் ஒரே ப்ரெஷராக இருக்குங்கிறதுக்காக. ஆனால் இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது, உஃப் தாயோ தந்தையோ பேசினால் உஃப் இப்படி கூட சொல்லக்கூடாது, சீ என்ற வார்த்தை அல்லது உஃப் சைக வாயில் விரலை வச்சு வாயை மூடுன்னு கூட சொல்லக்கூடாது. யார் சொன்னா? இஸ்லாம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை விட இந்த உலகத்தில் எந்த சித்தாந்தமும் மனிதநேயத்தை உச்சகட்ட அளவுக்கு போதிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.